ஊராட்சி கூட தலைவரா இருந்தோம் பிரமாதமான ஒரு மாதிரி கிராமமாக மாத்திர முயற்சி நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு 96ல இருந்து இன்னைக்கு 2006 வரைக்கும் 10 ஆண்டுகள் நான் பஞ்சாயத்து தலைவரா இருந்தோம். அப்பெல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய எல்லா திட்டத்தையும் இங்க நிறைவேற்றுறது, மக்கள் பங்கேற்போட இந்த திட்டங்களை நிறைவேற்றுறது, திட்டங்களை மக்கள் பங்கேற்போட உருவாக்குறது, அதே மாதிரி அரசு கொடுக்குற நிதியையும் பஞ்சாயத்து நிதியையும் முறையாக எப்படி பயன்படுத்துவது, டிரான்ஸ்பரன்சி வெளிப்படையாக எப்படி பயன்படுத்துவது, ஒவ்வொரு செயல்பாட்டிலும் மக்கள் எப்படி அதை வாட்ச் பண்ணி குவாலிட்டியை பார்க்குறது, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரமாதமான மாடல்னு சொல்லலாம். இது இந்த ஊரை வந்து மாடலாக்கணுன்றதை தாண்டி இந்த ஊரில் இது சாத்தியமாகும் போது மற்ற ஊர்களில் இது ஏன் சாத்தியமாகக்கூடாது அப்படின்ற மாதிரியும் நிறைய பஞ்சாயத்துகளை வந்து நம்ம இணைச்சி தமிழ்நாடு முழுக்க நிறைய பஞ்சாயத்துகள், 100 பஞ்சாயத்து இருந்தால் 10 பஞ்சாயத்தில் ரொம்ப அருமையான பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒரு 400க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்துகளை ஒருங்கிணைத்து அப்போ இந்த 400 பஞ்சாயத்துகள் ஒன்றை பார்த்து ஒன்று வளர்ச்சி அடைந்து ஒரு பெரிய காந்தி சொன்ன மாதிரி, காந்தி கண்ட மாதிரி ஒரு கிராம சுவராஜ்யம், ஸ்ட்ரென்த் ஆஃப் கிராமங்களே வந்து நகரங்களை காட்டிலும் கிராமங்களில் வந்து எல்லாமே இருக்குது. பட் கிராமத்து மக்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை, எல்லாத்துக்கும் அரசாங்கத்தையே நம்பி இருக்கிறாங்க. இப்போ கிராமத்தளவில் பஞ்சாயத்துகள் ஒரு சிறிய அரசாங்கம், இதுக்கெல்லாம் ஒரு மீனிங் வரணும், இதுக்கெல்லாம் ஒரு மாடல் வரணும்னு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா வந்துட்டுருக்கு 10 ஆண்டுகளாக, தேங்க்ஸ் டு கவர்மெண்ட். பல இடத்துல கவர்மெண்ட் இன்ஃபேக்ட் சொல்லலாம், இப்போது சமத்துவபுரம் புத்தம்பாடில் தான் முதல் சமத்துவபுரம் உருவாச்சு, நமக்கு நாமே இந்த திட்டங்கள்லாம் உருவாச்சு. இந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில். இன்ஃபேக்ட் குத்தம்பாக்கம் மக்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல், கள்ளச்சாராயம் காய்ச்சி மோசமான ஒரு கிராமம் அது, இன்றைக்கி கள்ளச்சாராயமே அதிலிருந்து விட்டு மாற்றுப்பாதையில் மறுவாழ்வுக்கான ஒரு மாடல், விவசாயத்துக்கு ஒரு மாடல், பெண்கள் கூட்டமைப்புக்கு ஒரு மாடல், இந்த மாதிரி வந்திருக்கிற நேரத்தில் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு 100 ஏக்கர் நிலம், மேய்க்கால் நிலம்னு சொல்லுவாங்க, கிராமத்தில் இருக்கிற மாடுகள்லாம் அங்கே தான் போய் மேயும். அது பொது இடங்கள், பொது இடத்துல இருந்தால் மேயும், அது ரொம்ப காலமாக அப்படி இருக்குது. ஸோ அதை வந்து எப்படியோ அரசுக்கு தெரிய போய், அது கூட ஒரு நல்ல திட்டத்துக்காக நாங்கள் அரசுக்கு சொல்ல போக மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணார் திடீர்னு அதை வந்து இந்த மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு எங்களுக்கு அனுமதி தரத, நாங்கள் கேட்ட திட்டத்துக்கு அனுமதி தரத விட்டுட்டு 52 முனிசிபாலிட்டி, திருவேற்காடு, வளசரவாக்கம், பூந்தமல்லி, மதுரவாயல் இந்த 5 கிராமங்களுக்கும் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இன்டெகிரேட்டட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க, அதாவது ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மைன்னு சொல்கிறாங்க. பட் அது கொண்டு வந்து இந்த 100 ஏக்கரை அதுக்கு ஒதுக்கிருக்கிறோம், அதில் 67 ஏக்கரை ஒதுக்கிருக்கிறோன்னு சொல்லும்போது மிக அதிர்ச்சியாக இருந்தது. அன்னையிலேருந்து 2 ஆண்டுகளாக பஞ்சாயத்து அளவில், கிராம சபை அளவில், கலெக்டர் அளவில், மற்ற செக்ரட்டரிஸ் அளவில் நாங்கள் கொடுத்து இதை தடுக்க முயற்சி பண்ணிட்டுருந்தோம். ஆனால் அதையும் மீறி அரசாங்கம் வந்து இந்த 67 ஏக்கராக மற்ற நகராட்சிகளுக்கு ஒதுக்கிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே உள்ளே வந்து அந்த இடத்த பிடுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் அதை தடை வாங்கி கோர்ட்டில் வாதாடிட்டுருக்குற மக்களுக்கு தான் வேணும் இது அது அப்படின்ற மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அந்த இடம் வந்து மக்கள் ரொம்ப நெருக்கமாக குடியிருக்கிற இடம், அதையும் கடுமையாக அப்போ சட்டப்படியே என்விரான்மெண்டல் ஆக்ட் பிரகாரமே இது தவறு, அதையும் நாங்கள் சுற்றி காட்டி இதை விட்டுணும்னு சொல்லிட்டுருக்கோம். அதை விட மோசம் என்னென்னா, இது வந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வந்து குடிநீர், செம்பரம்பாக்கம் குடிநீர் ஏரிக்கு இந்த வழியாக தான், எங்கள் குத்தம்பாக்கம் வழியாக தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற 31-32 ஏரிகளினுடைய தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி குத்தம்பாக்கம் ஏரி நிறைந்து குத்தம்பாக்கம் நிலங்களெல்லாம் வெள்ளமாக்கி அந்த வெள்ளம் தண்ணி வந்து வந்தால் தான் செம்பரம்பாக்கம் ஏரிக்கே தண்ணி. அப்போ இந்த குப்பை இந்த குப்பை மேலாண்மை பண்ணப்படுற இடம் அந்த வெள்ளத்துக்கு ஜஸ்ட்டு மேலே ஒரு 200 மீட்டர் தூரத்தில் கூட இருக்காது. அந்த டெரைன், அதாவது இந்த நிலத்தினுடைய சாய்வு எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் வடகிழக்கு நோக்கி சாய்வு இருக்குது, ஒவ்வொரு துளி மழை தண்ணீரும் அல்லது அந்த நிலத்தில் உற்பத்தி ஆகிற எந்த தண்ணீரும் அது வந்து நேராக வந்து இந்த செம்பரம்பாக்கத்தை ஏரிக்கு நுழைஞ்சிரும் அப்படின்றதுனால இது வரைக்கும் இது குத்தம்பாக்கத்து பிரச்சனையாக இருந்தது. இது குத்தம்பாக்கத்து மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் குத்தம்பாக்கத்துக்களை குப்பையிலிருந்து காப்பாற்றுறதுக்கும் இந்த முயற்சி நடத்துறதுமா. ஆனால் உண்மை என்னென்னா, சென்னை மாநகரத்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இது. ஸோ இது எங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், நாங்கள் இங்கே ஏன் கொண்டு வந்தோன்னா, இது நிபுணர்கள் பார்க்கட்டுமே, ஒரு தடவை குத்தம்பாக்கத்து மக்கள் எங்கே போனாலும் அந்த குப்பையை எதிர்த்தா எப்படி, எங்கே தான் போய் கொட்டுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பட் எங்கேயோ போய் கொட்டுறது அது எங்கே கண்டுபிடிக்கிறது வேறு ஒரு முயற்சி. பட் இது தரமான இடம் இல்லை, இது சரியான இடம் இல்லை அப்படின்றது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கும் தெரியும், அவங்க நிபுணர்களுக்கும் தெரியும். அதையும் தாண்டி ஐஐடி போன்ற நிறுவனங்கள் எங்கேருந்து நிபுணர்கள் மற்ற வந்திருக்காங்கலாம் சேர்ந்து இது ஒரு பெரிய லார்ஜர் இஷ்யூ, இது வெறும் குத்தம்பாக்கத்து இஷ்யூன்னு சொல்கிற மாதிரி தான் இங்கே வந்திருந்தோம். இன்னொன்று, இது அரசுக்கு எப்படி தெரிய வைக்கிறதுனாலும் ஒரு முயற்சி. இது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் வே ஆஃப் அரசுக்கு தெரிவிக்கிறது. அரசு போய் மனு கொடுக்குறோம், வரம் போகிறோம், ஒரு பக்கம் இந்த மாதிரி ஓ இவ்வளோ மோசம் இருக்குதா அப்படின்னு அரசுக்கு தெரியட்டமேன்ற முயற்சியாகவும் நாங்கள் இதை எடுத்துருக்கோம்.
ஸோ அதனால் இதை வந்து குறிப்பாக அரசு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவருக்கு வந்து தெரியணும், அல்லது துணை முதலமைச்சர் தெரியணும், இல்லை முதலமைச்சருக்கு தெரியணும், ஊடகங்கள் வழியாக தெரிந்தாலும் இந்த நாங்கள் எங்கள் ஊர் மக்களினுடைய எதிர்ப்புன்றதை தாண்டி உண்மையிலே இதில் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு எதிர்ப்பு இருக்குது. ஓ இவ்வளோ பிரச்சனை இருக்காது, குடிநீர் பிரச்சனை இருக்கா, இவ்வளோ விஷயங்களை கைவிட்டுட்டாங்களா, இவ்வளோ விஷயங்களை மறைச்சிட்டாங்களா அப்படின்றதுக்கான ஒரு ஒரு முயற்சியாக தான் இந்த நிகழ்ச்சி. இப்போ இளங்கோ குத்தம்பாக்கம் பஞ்சாயத்தினுடைய முன்னாள் தலைவர்